ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்கால் கிட்ஸ். கில்கால் கிட்ஸோட இன்னொரு ஆசீர்வாதமான எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் எல்லோரும் வீட்டில் சேஃபாக ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோடை நம்ம ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்போ அந்த நாளுக்காக நன்றி செலுத்து தகப்பனே. அப்போ அந்த கில்கால் கிட்ஸை பார்க்க போகிற ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்போ அந்த கதை மூலியமாகவும் பாடல் மூலியமாகவும் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, எந்த பகுதியெல்லாம் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்து தகப்பனே. குழந்தையை ஆசீர்வதிங்க. அப்போ அதன்படி வழி நடத்த பலப்படுத்துங்க தகப்பனே. ஆரம்ப முதல் முடிவு வரும் நீரே வழி நடத்தி பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெயிக்கிறீங்க என்று நல்ல பிதாவே, ஆமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன எபிசோடில் எல்லாமே ஏசப்பாவோட அற்புதங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி என்னோட வாழ்க்கையிலையும் உங்களோட வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நிறையவே ஏசப்பா செஞ்சுருக்காரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிறுவன் மூலமாக ஏசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்ச கதையை தான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜெட்டிக்கான செக்ஷன், ஆக்ஷன் சாங். வா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் சூப்பராக ஆக்ஷன் ஆடினீங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கற்றுக்கொடுங்க, ஓகேவா? ஸோ அடுத்த செக்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த அற்புதத்தை பற்றி தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்களே. ஸோ இன்றைக்கான ஸ்டோரி டைமில் நம்ம அந்த அற்புதத்தை பற்றி பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். இப்பொழுது கூட இந்த ஸ்டோரி டைம் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே கதைகள்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும். எனக்கும் கதைகள்னா ரொம்ப தெரியும். அதனால் இப்போ நம்ம ஒரு கதையை நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது நம்ம வேதத்தில் ஏசப்பா அநேக அற்புதங்களை அநேக அதிசயங்களை செய்திருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்போ கூட ஏசப்பா ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை ஜனங்களுக்கு ஆண்ட செய்கிறாரு. இந்த கதையோட தலைப்பு என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஏசு 5000 பேரை போஷித்தார் என்று இந்த தலைப்பிலே நம்ம இந்த கதையை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு இடத்துல வனாந்திரமான ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல அநேக ஜனங்கள், கிட்டத்தட்ட 5000-க்குமான ஜனங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக அங்கே வந்திருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அந்த இடத்துல அநேகர் எதற்காக ஓடி ஓடி இயேசுவின் இடத்துல வருகிறத நம்மால் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகனா, அநேகர் அவங்களுடைய வியாதிகள் மித்தமாக, அவருடைய நோய்களின் மித்தமாக, அவங்க தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுவதற்காக அநேகர் இடத்துல வருகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா அவங்க எல்லாருடைய வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அநேக நேரம் உபதேசத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அங்கே ஜனங்கள் மிகவும் தாமதமாக ஆனதுனால அநேகர் பசியினால் ரொம்பவும் கஷ்டப்படுறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அங்கே இருக்கிறதான சீஷர்கள் வந்து, ஏசப்பா இவர்களை நம்ம அனுப்பிவிடலாம், இவங்க போகிற வழியில் ஏதாவது இவங்க சாப்பிட்டு கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஏசப்பா அவங்க எதுக்காக போகணும், நம்மளே நீங்களே அவங்களை வந்து போஷிக்கலாமே என்று சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இவ்வளோ 5000 ஜனங்களை எப்படி போஷிக்க முடியும் என்று சொல்லி இவர்களுக்குள்ளாகவே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும்
அங்க இருக்கிறதான அந்த பிலிப்பை இயேசு பார்த்து ஏதாவது இங்கு கிடைக்குமா என்று போய் பாரு என்று இயேசப்பா பிலிப்பில் இடத்துல சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரும் போய் எல்லா இடத்துலையும் பார்க்கிறாரு. அடுத்ததாக அந்திரேயா என்ற இயேசப்பாவுடைய சீஷன் வந்து இங்கே ஒரு சின்ன பையன் இடத்துல இரண்டு மீன்களும் ஐந்து அப்பவும் இருக்கிறது என்று இயேசுவின் இடத்துல வந்து சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த சிறுவன் இடத்துல இருக்கிறத அந்த மீனையும் அந்த அப்பத்தையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்க என்று இயேசப்பா சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே அந்த சிறு பையனும் அவன் அவங்க அப்பா அம்மா கொடுத்ததான அந்த கூடையில் இருக்கிறத அந்த இரண்டு மீன் அந்த அப்பத்தையும் கொண்டு வந்து இயேசப்பா கிட்ட கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இயேசப்பா அந்த சிறுவனிடத்திலிருந்து கொடுத்த அந்த இரண்டு மீன் ஐந்து அப்பத்தையும் ஆண்டவர் எடுத்து அதை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை திரும்பவும் தன்னுடைய சீஷர்களிடத்தில் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீஷர்கள் அந்த 5000 பேருக்கும் அவர்கள் இந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் பகிர்ந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே சாப்பிட்டு திருப்தியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் போகிறதாக நம்ம இங்கே பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த சிறுவன் அவன் வைத்திருந்த அந்த இரண்டு மீன் அந்த ஐந்து அப்பத்தை கேட்கும் பொழுது அவன் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவன் கொண்டு வந்து இயேசுவின் இடத்தில் கொடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ். இயேசப்பா அவனை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலிருந்து நம்ம கற்றுக்கூடிய காரியம் என்னவென்றால், நம்மிடத்தில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே நம்மளை பிளஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை இல்லாதவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த ஷேரிங் நம்ம இடத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை அளவில்லாமல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அந்த இரண்டு மீனையும் அப்பத்தையும் எடுத்து இயேசு அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதி சீஷரிடத்தில் கொடுத்தார்களோ, அதே போல நம்மை ஆண்டவரின் கரத்தில் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கரத்திலே எடுத்து நம்மளை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மளை மாற்றுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மனப்பாட வசனம் பார்க்கலாமா? மத்தேயு 19:26 அந்த வசனம் இவ்விதமாக சொல்கிறது, மனுஷனாலே இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். திருப்பி நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 19:26, மனுஷனாலே இது கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி டைமில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். வா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு கதை கேட்டோம் இல்லையா? அந்த சிறுவன் மூலமாக நடந்த அந்த பெரிய அற்புதத்தை நீங்க பாத்தீங்களா? அந்த சின்ன பையனுக்கு இருந்த ஷேரிங் மைண்டால அந்த இருந்த க்ரௌடுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களோட சந்தோஷத்தை நம்மளால பார்க்க முடியும். நம்மளுக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். அதே போல ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ஏசப்பாவால கூடாத காரியம் எதுவுமே அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 12 கூடைகளாக்கி இயேசப்பாவோட அற்புதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பிஸி வித் பிளஸ்யக்கா. இன்னைக்கு பிளஸ்யக்கா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு வந்து நம்ம ஒரு அழகான தலைப்பு பார்த்தோம் இல்லை, அழகான ஸ்டோரியும் கற்றுக்கிட்டோம் இல்லை. ஆண்டவர் வந்து 2 மீன் 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு போஷித்ததை பற்றி நம்ம வந்து அழகான ஒரு ஸ்டோரியில் கற்றுக்கொண்டோம். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் கூட நீங்கள் கூட இன்றைக்கு ஒரு தேவைகளோடு இருக்கலாம். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வியோடு இருக்கிறீங்களா? உங்கள் குறைகளை ஆண்டவர் வந்து நிறைவாக்குவார். அந்த விசுவாசத்தோட நீங்கள் இயேசுப்பா கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக இயேசுப்பா வந்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார். இன்றைக்கு வந்து இதை பேஸ் பண்ணி அக்கா வந்து ஒரு அழகான கிராஃப்ட் சொல்லித்தர போகிறேன்.
ஓகே, இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. மே காட் பிளஸ் யூ. வா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு கிராஃப்ட் நம்ம பிளஸ்ஸியக்கா நமக்காக சொல்லி தந்தாங்க. நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி இதை எங்களுக்கு அனுப்பி விடுங்க. அதே மாதிரி போன எபிசோட்ஸில் எல்லாமே நிறைய பிள்ளைங்க சூப்பராக ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வச்சாங்க. அவங்களோட சில கிளிப்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அந்த கதையில் பார்த்த மாதிரி நம்ம அந்த சின்ன பையன் எப்படி ஷேர் பண்ணான், அந்த ஷேரிங் மைண்டு நமக்கும் இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஷேர் பண்ணும்போது ஆண்டவர் கூட நம்மளை ப்ளஸ் பண்ணுவார், இன்னும் அதிகமாக நமக்கு இருக்கிறத விட அதிகமாக பெருக பண்ணுவார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஆண்டவரால் கூடாத எந்த காரியமும் இல்லை. நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோடை நம்ம ப்ரேயர் பண்ணி வைண்ட் அப் பண்ணலாமா? ஜபம். எஸ்அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. அப்போ இந்த கில்கல் கிட்ஸை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைக்காக நன்றி செலுத்த தகப்பண்ணி. அப்போ இந்த கதையின் மூலமாக எங்களுக்கு ஒரு கருத்து நீர் கொடுத்துருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்த தகப்பண்ணி. அப்பா எஸ்அப்பா, நீர் 5000 பேருக்கு போச்சு தெரியும். அதன் போல் அப்பா சிறு பிள்ளையை கொடுத்ததே அவன் கேட்டதும் போது நீ அவன் கொடுத்தான் தகப்பண்ணி. அதுபோல் அப்போ எங்ககிட்ட இருக்கிறது அப்போ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பண்ணி. அப்போ எங்களுக்கு இந்த பகுதியின் மூலயமாக ஆசீர்வதி தெரியாததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்த தகப்பண்ணி. இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்போ அவங்க தேவையானதை நீங்கள் சந்திக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்த தகப்பண்ணி. அப்போ நீர் அவங்களோட இருந்து அவங்கள ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெயிக்கிங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையை இயேசுப்பா மேலே உறுதியாக நம்பிக்கை வைங்க. உங்கள் வாழ்க்கையை அதிசயங்களையும் அற்புதங்களையும் வர வைக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் டிவைன். பாய்.